Hi friends, welcome back to Nageshwari's Kitchen. இன்னைக்கு நான் வந்து ஆரஞ்சு பறிச்சுட்டு வந்தேன். ரொம்ப புளிப்பான ஒரு ஆரஞ்சு எங்கள் வீட்டு தோட்டத்தில் வளருது. ஸோ இதை வந்து ஒரு ஒரு சோடா ஆரஞ்சு சோடா ஒரு வச்சு ஒரு ட்ரிங்க் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் இன்னைக்கு சேப்பங்கிழங்கு எப்படி நான் வந்து அதை ரூட் பண்ண வைக்கிறேன் அப்படின்றதும் காட்ட போகிறேன். நான் ஆக்சுவலாக ட்ரை பண்ண போகிறேன். சேப்பங்கிழங்கு வளருமா வளராதான்னு எனக்கு தெரியாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இது இந்த வீடியோ கூடவே நான் வந்து ராகி மாவை வச்சு கேழ்வரகு மாவை வச்சு ஒரு ஆப்பம் பண்ண போகிறேன். வீட்லேயே எவ்வளோ சூப்பராக அதுவும் ராகி மாவில் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் நாகேஸ்வரிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் நாகேஸ்வரிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் எப்போல்லாம் புது புது வீடியோ போடுறேனோ நீங்கள் உடனுக்கு உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? என்னடா பண்ணுற? மிளகா பறிச்சிட்டு இருக்கோம். நிறைய இல்லை, இப்போ சீசன் இல்லை ஆக்சுவலாக. ஆனாலும் வந்து கொஞ்சம் சில்லிஸ் இருக்கு. கொஞ்சம் பழுக்க விட்டுட்டேன் நான் ஒரு ரெசிபிக்காக. சாப்பிட்டு பார், தெரியும். அது எதுக்கு? சாமிக்கா. சரி, so we're growing a lots of oranges but there's too much and we're too busy so we can't pick them, so we're going to pick them today. டேக் அ பிளெண்ட் மிக்சர் ஜார், ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு கப்பு தேங்காய், தேங்காய் இதில் ஒரு கப்பு வந்து நம்ம சாதம் வேக வச்ச சாதம் அதுலேயும் இருக்குது, அதையும் அது மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு டீஸ்பூன் இதில் ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன், ட்ரை ஈஸ்ட். இதில் ரெண்டு டீஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதை நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம். ஆட் 1 கப் ஆஃப் வாட்டர், தென் யூ கேன் கிரைண்ட் திஸ். நான் வந்து இதில் 2 கப்பு வந்து கேழ்வரகு மாவு சேர்க்க போகிறேன். இதை நம்ம பாதி தான் அரைச்சிருக்கேன், ஒன்றும் பாதி மாதிரி தான் அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம இதில் இந்த கேழ்வரகு மாவையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக இதில் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேட்டர் இஸ் ரெடி, அரைச்சாச்சு. இதை வந்து ஒரு பெரிய பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கையில் தான் மிக்ஸ் பண்ணணும். கையில் மிக்ஸ் பண்ணால் வந்து நல்லா இந்த புளிச்சு வர்றதுக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக தான் கையில் மிக்ஸ் பண்ணுறோம். எந்த ஒரு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இதில் வந்து கொஞ்சம் நிறைய கேப் இருக்கிற மாதிரி ஒரு பவுலில் ஃபில் பண்ணுங்கள், ஏன்னா பொங்கி வரும்போது வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு. இதை மூடி வச்சிடலாம்.
இதை வந்து தனியாக ஒரு 8 மணி நேரத்துக்கு தனியாக எடுத்து வச்சுருங்க. இது நல்லா பொங்கி வரும், அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். இதை நான் நாளைக்கு தான் செய்ய போகிறேன். இது எப்படி பொங்கி வந்துச்சு, எப்படி ஆப்பம் செய்யணுன்றதையும் காட்டுறேன். செக் பண்ணலாம். நான் வந்து ஆக்சுவலாக நேற்று நைட்டு பண்ணேன், இன்னைக்கு காலையில் செக் பண்ண போகிறேன். மாவு நல்லா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஆப்பம் செய்யலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இப்படி மாவு, தோசை மாவு எப்படி நம்ம ஊற்றுவோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், ரொம்ப கட்டியாக இருக்க வேண்டாம். நான் இன்றைக்கி வந்து ஆப்பச்சட்டி எடுத்திருக்கேன். ஆப்பச்சட்டிலையும் செய்யலாம், இல்லை நீங்கள் தோசை கல்லில் கூட கொஞ்சம் திக்காக கூட ஊற்றலாம். ஸோ இது ஆப்பன்றனால ஆப்பச்சட்டி இருந்தால் பெட்டர். ஸோ இது மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துட்டோம்னா ரெடி ஆகிடும். திறந்து பார்க்கலாம். லுக்கிங் கிரேட். ஸோ இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் தடவி இறக்கிக்கோங்க, ஏன்னா ராகியோட நெய் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் நெய் யூஸ் பண்ணிங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க, நல்லா பாட்டமில் நல்லா குக் ஆகி இங்கே வந்து நல்லா சாஃப்டாக ராகி ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து தேங்காய் சட்னி கூட, இல்லைன்னா தேங்காய் பாலோட, இல்லைன்னா ஒரு சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவியோட சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இது வந்து ஆரஞ்சு, நான் எங்கிட்ட புளிப்பாக இருக்கிற ஆரஞ்சுன்றனால யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து லெமனில் ட்ரை பண்ணலாம். என்னோடய ஆரஞ்சு வந்து லெமனை விட புளிப்பாக இருக்கும், அவ்வளோ புளிப்பு. அப்புறம் எனக்கு கொதை புளிப்பு பிடிக்கும், அதுக்கு தான் இந்த ஆரஞ்சு எப்பவுமே சாப்பிடுறேன். ஸோ ஜூஸஸ் ரெடி. நீங்கள் இதில் உப்பு கூட சேர்க்கலாம், உங்களுக்கு உப்பு ஃப்ளேவர் பிடிக்கும்னா. நான் வந்து சக்கரை சேர்க்கிறேன். You can add salt if you like the salt flavor. I think that's enough. You put too much water. I mean too much soda. That's too much. நான் இன்னைக்கு வந்து சோடா யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வெறும் பிளெயின் வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்டாக இருக்கா புளிப்பாக இருக்கா? ஸ்வீட். ஸோ நான் வந்து என்னோடய ஆரஞ்சு இப்படி தான் வந்து நான் ஃபினிஷ் பண்ணுறேன், இல்லைனா வந்து மரத்தில் அவ்வளோ காய் காய்ச்சதுக்கு எல்லாம் வேஸ்ட்டாக போகும். ரியலி ஆசம். எஸ். வந்து சேப்பங்கிழங்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் இந்த வாட்டி கார்டனில். நான் வந்து ஒரு யூடியூப்பில் தான் பார்த்தேன் எப்படி வேர் வர வைக்கணும்னு. இங்கே பாருங்கள் முளைச்சி வந்திருக்கு, தெரியுதா?
முளை விட்டுருக்கு பாருங்க. ஸோ நான் இந்த சேப்பங்கிழங்கு வந்து கடையில் வாங்கின சேப்பங்கிழங்கு தான், குட்டி குட்டி சேப்பங்கிழங்கு. சேப்பங்கிழங்கு எங்கள் வீட்டுக்காருக்கு அவ்வளோ பிடிக்கும். இங்கே வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான் கிடைக்கிறது. ஸோ ஒரு கடையில் கிடைச்சிது. ஸோ கிடைச்சது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த மாதிரி முளை விட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் கார்டனில் வைக்க போகிறேன். இது நான் இன்னும் கொஞ்சம் வளரட்டும்னு வெயிட் பண்ணுறேன். வளர்ந்ததுக்கப்புறம் இதை நான் கார்டனில் வைக்க போகிறேன். இது எப்படி வளருதுன்றதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். ஃபிங்கர்ஸ் க்ராஸ்ட், நல்லா வளரணும். இது எப்படி வந்து முளை வைக்கிறதுன்னு காட்டுறேன். இது இந்த மாதிரி ஒரு பேகு. இது வந்து ஆக்சுவலாக நான் பூண்டு வாங்கின பேகு. இந்த பேக்கில் இது ஃபுல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். நல்லா முழுசு முழுசாக இருந்த சேப்பங்கிழங்கு இதுக்குள்ளே போட்டுட்டு இப்படி இதை சுற்றி ஒரு கபோர்டுக்குள்ளே வச்சிட்டேன். இதை ஒரு கபோர்டுக்குள்ளே வச்சிட்டா நல்லா வந்து எல்லாமே வந்து நல்லா முளை விட்டுருச்சு. நல்லா இப்போ நல்லா நீட் நீட்டாகவே வந்துருச்சு. இன்னும் ஒரு ரெண்டு நாள் வச்சுட்டு அப்புறம் நான் இந்த இதை சண்டே வந்து நான் போய் நட போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பேக் கிடைக்கும்ல, நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கினா அவகேடோ பூண்டுலாம் வாங்கும்போது இந்த பேக் கிடைக்கும். இந்த ஃப்ரூட் பேக்கு இதுக்குள்ளே வச்சுட்டு இப்படி மூடி நம்ம வந்து ஒரு கபோர்டுக்குள்ளே வச்சுட்டா நல்லா வந்து ரூட் வந்துடும். இதை வந்து நம்ம கார்டனில் முளைக்க வைக்கலாம், செடியாக வைக்கலாம். எப்படி வருதுன்றது நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நாகேஸ்வரிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.